2006 வன சட்டப்படியும் கிராம சபை தீர்மானத்தின்படியும் பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்ட இடந்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளித்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ளது கள்ளார்குடி பழங்குடியின கிராமம். இந்த கிராமத்தில் 23 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2018 ஆண்டு பெய்த கனமழைக்கு இந்த சென்டில்மெண்ட் பகுதியில் வீடுகள் அனைத்தும் மண்ணில் புதைந்தன. இதனையடுத்து பழங்குடியின மக்கள் 2006 வன சட்டப்படி தெப்பக்குளமேடு பகுதியில் வசிக்க இடம் தரக்கோரி பல்வேறு மனுக்கள் அளித்தும் போராட்டங்களையும் நடத்தினர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பழங்குடியின மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வால்பாறை தாசில்தார் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவினர் தெப்பக்குளமேடு பகுதியில் நில அளவை செய்தனர். நிலம் அளவை செய்து ஓராண்டாகியும் வீடு கட்ட இடம் வழங்காததால் கடந்த 5 நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பழங்குடியின மக்களுக்கு 2006 சட்டத்தின்படி இடம் தரக்கோரி சிபிஎம், மலைவாழ் சங்கம், தொழிற்சங்கம், சமூக செயற்பாட்டாளர் உள்ளிட்ட கூட்டமைப்பினர் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதனையடுத்து வன சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்காமல் பழங்குடியின சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலம் வழங்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்ததாக கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். வணக்கம். நாங்கள் வந்து வால்பாறை கல்லார்குடி பழங்குடியின மக்களுக்கான வாழ் உரிமை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு கோவையினுடைய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தோழர் பி ஆர் நடராஜன் அவர்களோட கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரை வந்து இன்றைக்கி வந்து சந்தித்து பேசியிருக்கோம். அவர்களுடைய வாழ்விடம் என்பது கல்லார்குடியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தெப்பக்குளமேடு என்கிற பகுதிகளை வந்து நிரந்தரமாக குடியமர்த்துவதற்கு மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வந்து வந்த இந்த போராட்ட குழுவினர்களுக்கும் பழங்குடி மக்களுடைய பாதுகாவலர்கள் செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கிற விதமாக வந்து இன்றைக்கி அவர் பதிலுரை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த மக்களுக்கு பட்டாவை வழங்குவதும் அதே போல இப்போ அவர்கள் குடியிருக்கிற இடத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் அவர்களுக்கு ஏற்படாத வகையில் பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. அதனுடைய வாயிலாக இன்றைக்கு ஒரு சப்டிவிஷன் மீட்டிங் வந்து இந்த பகுதியில் பொள்ளாச்சி பகுதியில் நடத்துவது என்பது சங்க தகவலும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு மன நிறைவு அளிக்கிறது. பழங்குடிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற மாவட்ட ஆட்சியரனுடைய அக்கறையை நாங்கள் பாராட்டுகிறோம். தமிழக அரசை பாராட்டுகிறோம். கண்டிப்பாக இப்போ பழங்குடிகளுக்கான அந்த நிரந்தர குடியிருப்பிற்கான பட்டாவையும் அவர்களுக்கான விவசாய நிலத்திற்கான உரிமைகளையும் வழங்கும் வரை இந்த போராட்டம் என்பது நடக்கும். பழங்குடிகள் அவர்களுக்கான வாழ் உரிமை பெறும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து களிம்பு தண்ணி ஊத்து என்கிற பகுதியிலிருந்து இந்து மலைப்புலையன் சமூகத்தைச் சேர்ந்த பழங்குடிகள் வந்து ஆடு மாடு மேய்ச்சல் காரணம் காட்டி அன்றைக்கு இருந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அவர்களுக்கு பழங்குடிகளுக்கு எதிராக சதி செய்தது அப்படிங்கிறது தான். அவர்களுக்கு சமவெளி பகுதிகளில் 1.5 சென்ட் இடம் மட்டும் கொடுத்துட்டு அவர்களை வனத்திலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றினார்கள். அவர்களுக்கு எந்த விதமான மலையில் இருந்து இறக்குவதற்கான எந்த தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இன்றும் அவர்கள் வாழுகிற வீடுகளில் கூட பகுதிகளில் கூட அடிப்படை வசதிகள் என்பது இல்லை. அந்த காலங்களில் இருந்த நடைமுறை என்பது இப்போது நடக்க நிகழ்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பழங்குடியின செயல்பாட்டாளர்களும் அதே போல் பழங்குடிகளினுடைய பாதுகாவலர்கள் என்கிற முறையில் நாங்கள் ஒன்றாக அணிதிரண்டு இந்த மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.